தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, M1ல உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ரங்கி குட்டா மெத்தட் அப்படின்னு பார்க்க போறோம். சிம்சம்ஸ் 1/3 ரூல், சிம்சம் 3/8 ரூல், அதெல்லாம் அந்த இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, TNEB TRB ஓகே பிளஸ் கேட் எக்ஸாம் 2022 உள்ள எக்ஸாம்ஸோ பார்க்க போறோம். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கி குட்டா மெத்தட் ஓகே. இது வந்து 4th ஆர்டர் விஷயம் ஓகே. Y இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. எக்ஸ் வந்து 0.2 ஆக இருக்கும்போது ஓகே. இது டிஒய் பை டிஎக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் கொஸ்டின்ல ஆல்ரெடி கிவன், இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நமக்கு மெயினான விஷயம் ஓகே. அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது என்னன்னு கேட்டிருப்பாங்க ஓகே. இது சொல்யூஷன் ஓகே. இந்த இடத்துல நம்ம செம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் நாட் என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கணும். அடுத்து ஒய் நாட் என்ன கொடுத்துருக்காங்க, அதை வந்து 1 எடுத்துக்கணும் ஓகே. ஹைச்சோட வேல்யூ என்னது 0.2, எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ இல்லைனா இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது ஹைச்சோட வேல்யூ. இங்கே சம்டைம்ஸ் இங்கே 1 கொடுத்து இங்கே வந்து 2 கொடுத்துருந்தா நம்ம ஹைச்சோட வேல்யூ என்னது 1 ஓகே. இது வந்து 0.2 வந்து 0 கிடச்சுன்னா ஹைச்சோட வேல்யூ கிடச்சிடும். அதாவது ஹைச் அப்படிங்கிறது இன்டர்வலை வந்து குறிக்கும். எக்ஸ் நாட் ஒய் நாட் அப்படிங்கிறது கொஸ்டினில் இனிஷியலாக கொடுத்துருக்க வேல்யூஸ் ஓகே. தென் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகே. அப்போ எக்ஸ் நாட் ஒய் நாட்டாக போட்டுக்கணும். எக்ஸ் நாட்டோட வேல்யூ எனக்கு கொஸ்டின் எனக்கு என்ன தெரியும், 0. ஒய் நாட்டோட வேல்யூ என்ன தெரியும், 1 தெரியும். இந்த 0 1 இந்த இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் பிளஸ் ஒய்யே அதை அப்படியே போடணும். அதை வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்னு எழுதிக்கலாம். ஆனால் நம்ம நியூமெரிக்ஸாக சால்வ் பண்ணும்போது இதை நம்ம மைண்ட்லேயே கல்குலேட் பண்ணி போடலாம். ஆனால் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ் நாட் ஒய் நாட் தான் எழுதணும் ஓகே. இப்போ எக்ஸ் நாட்டுக்கு 0, ஒய் நாட்டுக்கு எனது 1, அப்போ ரெண்டுக்கும் ஆட் பண்ணது 1 கிடச்சோம் ஓகே. அடுத்து ரெண்டாவது K1 கிடைக்கும். இது எல்லாமே ஃபார்முலாஸ் ஓகே. ஹைச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் ஓகே. ஹைச்சோட வேல்யூ என்னது 0.2, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் என்னது நான் கண்டுபிடிச்சிருக்கிறது 1 ஓகே. அப்போ 0.2 × 1 என்னது 0.2 ஓகே. அடுத்து K2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஹைச்சு எஃப் எக்ஸ் நாட் பிளஸ் ஹைச் பை 2, இது ஃபார்முலா. K2 கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா ஓகே. ஒய் நாட் பிளஸ் இந்த K1 கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா, இந்த K1 வேல்யூ ஓகே. இந்த K1 கண்டுபிடிச்சது பை 2 ஓகே. அது எப்படி நான் தெளிவாகவே இதில் எழுதியிருக்கேன் ஓகே. ஹைச்சோட வேல்யூ என்னது 0.2, எஃப் ஓகே. அடுத்து எனது எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னது 0, ஹைச்சோட வேல்யூ என்னது 0.2, பை என்னது ஒரு 2. அடுத்து ஒய் நாட்டோட வேல்யூ என்னது 1, கேஒனோட வேல்யூ என்னது 0.2 பை 2 ஓகே. இதை கல்குலேஷன் பண்ணிங்கன்னா, அடிச்சு கொடுத்து கல்குலேஷன் பண்ணினா 0.1, இதை அடிச்சு கொடுத்து கல்குலேஷன் பண்ணிங்கன்னா 1.1 ஓகே. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த 0.2 அப்படி போட்டாச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. எக்ஸ் ஒய் கூட ஃபார்முலா என்னது எக்ஸ் பிளஸ் ஒய், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 0.2 மல்டிப்ளை பண்ணால் நம்ம சம் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே. அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் ஆட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற என்னது 0.1 பிளஸ் 1.1, இது ரெண்டுத்தையும் அப்படி ஆட் பண்ணி 0.2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிடும், K2 கிடச்சிடும். இப்போ K3 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச் எஃப் எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச் பை 2, ஒய் நாட் பிளஸ் K2 பை 2, இது கண்டுபிடிச்சது என்னது K2 ஓகே. அப்போ ஹைச்சோட வேல்யூ என்னது 0.2, எஃபோட அப்படி எப்படி எழுதிக்கணும், எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னது 0, ஹைச்சோட வேல்யூ என்னது 0.2 பை 2, இது எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், இது மொத்தமாக கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து என்னது ஒய் நாட்டோட வேல்யூ என்னது 1, K2 வேல்யூ என்னது 0.24 பை 2, இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0.1 கிடைக்கும். அதாவது இதை தனியாக சால்வ் பண்ணிங்கன்னா, இதை தனியாக சால்வ் பண்ணிங்கன்னா 0.1 கிடைக்கும். இதை தனியாக சால்வ் பண்ணிங்கன்னா 1.12 கிடைக்கும். அப்போ இதை எக்ஸ் ஆகும், இதை ஒய்யாகவும் வச்சுக்கணும். எக்ஸோட இடத்துல 0.1 போடுங்க, ஒய்யோட இடத்துல 1.2 போடுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 0.2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து K3 கிடைக்கும் ஓகே. அடுத்து K4 போகும்போது ஹைச் எஃப் எக்ஸ் நாட் பிளஸ் ஹைச் 1, ஒய் நாட் பிளஸ் K3 ஓகே. ஹைச்சோட வேல்யூ 0.2, எஃப்ங்கிறது ஃபங்க்ஷனு, எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னது 0, ஹைச் 1னோட வேல்யூ என்னது சாரி ஹைச்சோட வேல்யூ என்னது 0.2 ஓகே. அடுத்து ஒய் நாட்டோட வேல்யூ என்னது 1, K3யோட வேல்யூ இந்த கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தீங்களா 0.2440, அதை வந்து போட்டு வேண்டியதான். இப்போ இதையும் ஆட் அப் பண்ணிங்கன்னா இது ஒரு ஆன்சர் வரும். இதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை எக்ஸ் ஆகும், இதை ஒய் ஆகும் வச்சு எக்ஸ் பிளஸ் ஒயில போடணும். இந்த ஃபஸ்ட்டு எடுத்துக்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனு, அதில் தான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ போடணும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூ என்னது 0 1, அப்போ ஆன்சர் ரெண்டு ரெண்டுத்தையும் கூட்டினா 1. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்க வேல்யூ என்னது 0.1 1.1, இது ரெண்டுத்தையும் கூட்டி வெளியில் ஹைச் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கேயும் வெளியே ஹைச்சிருக்கனால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 0.1 1.2 கிடைக்கும். அதை எக்ஸுக்கும் ஒரு ஒய்க்கும் வச்சு ரெண்டுத்தையும் கூட்டி 0.2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் ஓகே. இங்கே சால்வ் பண்ணினா 0.2, இதை ஆட் பண்ணினா ஒரு வேல்யூ, இது ரெண்டுத்தையும் கூட்டி 0.2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா K4 வேல்யூ கிடைச்சிடும். எனக்கு கடைசியாக கேவோட வேல்யூ அப்படின்னு சொல்லி போடணும். 1/6 K1 பிளஸ் 2 K2 பிளஸ் 2 K3 பிளஸ் K4 ஓகே. எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா கேவோட வேல்யூ கிடச்சிடும். கேவோட வேல்யூ வச்சு Y1 கண்டுபிடிச்சிடலாம். Y1 சீக்குவல் டு Y0 பிளஸ் கே. Y0டோட வேல்யூ என்னது 1, எனக்கு எதுனே தெரியும். கேவோட வேல்யூ என்னது 0.2428, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் ஓகே. சிம்சன்ஸ் 1/3 ரூல் ஓகே. 1/3 ரூல்னா அந்த ஸ்பிளிட் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஸ்பிளிட் பண்ணுற விஷயம் வந்து N சீக்குவல் டு
என்னென்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு இந்த ஃபார்முலா எக்ஸ் நாட்டு எக்ஸ் டூ ஓகே ஒய் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஹெச் அண்ட் ஒய் நாட்டு பிளஸ் டெல் ஒய் நாட்டு பிளஸ் ஒன் பை சிக்ஸ் டெல் ஸ்கொயர் ஒய் நாட்டு ஓகே இங்கே என்ன வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா டூ வரைக்கும் இருக்கும் ஏன்னா என்ன சிக்கல் என்ன எடுத்துருக்கேன் ஸ்பிளிட்டர் டர்ம்ஸ் டூ வரைக்கும் எடுத்துருக்கேன் அடுத்து சிம்சன்ஸ் த்ரீ பை எயிட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ த்ரீ வரைக்கும் இருக்கும் ஓகே அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒய் டிஎக்ஸ் இது ஒய் தான் ஓகே த்ரீன்னு எடுத்துக்கலாம் என்னது எக்ஸ் நாட்டு எக்ஸ் த்ரீ ஒய் டிஎக்ஸ் அப்போ இங்கே டூ இருந்தால் இந்த ஃபார்முலா டூ வச்சுரும் இங்கே த்ரீ இருந்தால் த்ரீ கச்சுரும் ஒய் நாட்டு ப்ளஸ் த்ரீ பை டூ டெல் ஒய் நாட்டு ப்ளஸ் த்ரீ பை ஃபோர் டெல் ஸ்கொயரு ஒய் நாட்டு ப்ளஸ் ஒன் பை எயிட்டு டெல் கியூப் ஒய் நாட்டு ஓகே இப்போ அந்த டெல் ஒய் நாட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் ஒய் நாட்னா என்ன டெல் ஸ்கொயர் ஒய் நாட்னா என்ன டெல் கியூப் ஒய் நாட்னா என்னன்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஷன் இருக்கும் அதுக்கு தான் அந்த ஃபார்முலா டெல் ஒய் நாட்னா ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட்டு டெல் ஸ்கொயர் ஒய் நாட்னா ஒய் டூ மைனஸ் டூ ஒய் ஒன் இது எல்லாமே கொஸ்டினில் கிவன் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா முன்னாடி கண்டுபிடிச்சதை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சம் சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அண்ட் தென் பாய் நல்ல வீடியோ சொல்லிக்கிறேன்.